திரு துரைக்கர்ணா அவர்கள், இந்த நீட் விளக்கு பற்றியும் நீட்டை பற்றியும் நம்ம வந்து பல விவாதங்களை வந்து நம்ம விரிவாகவே பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா, சென்ற முறை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீட் விளக்கு நாங்கள் வந்து மறுத்துருவோம், நாங்கள் வந்து விளக்கு பெற்றுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட் விளக்கு பெற முடியல. 7.5% உள்ளிடக்கு ஒதுக்கீடுக்கு வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க. எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இதுக்கு வந்து ஒரு அவங்க துணை நின்னாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த நீட் தேர்வு விளக்கம் வந்து போடும்போது ஒரு சில விஷயங்கள் ஒரு கூட்டம் நடத்தும் போது வராமல் இருக்கிறாங்க. கேட்டால் வந்துட்டு நாங்கள் பேசினதாங்க அவங்க பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி என்பது ஒரு முக்கியமான விஷயம். மக்கள் விவாதங்களை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அரசாங்கம் வந்து தோல்வியை தழுவ வேண்டும் அப்படின்னு அதிமுக நினைக்குதா? மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அதிமுகவுக்கு இல்லையா? இல்லை இல்லை, திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்த அந்த முதல் கூட்டத்தொடர், அதன் பிறகு இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த ரெண்டு காலகட்டங்களிலுமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேசிய அனைவருமே இந்த நீட் தேர்வு என்பது கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 100% உறுதியாக இருக்கிறது என்பதை பதிவு பண்ணிட்டாங்க. இந்த நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதற்காக 2 முறை நாங்களும் தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசு பிரதமரை சந்தித்தோம், உள்துறை அமைச்சரை சந்தித்தோம். இந்த வேலைகளை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரும், அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும், அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரும் சொன்னாங்க. எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொண்டு மத்திய அரசே இதுக்கு இணங்கி இதற்கு ஒரு தீர்வு காணலாம் என்கிற முடிவெடுக்கக்கூடிய சட்ட அமைச்சகம், அந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், இது எல்லாமே முடிவெடுக்கலாம் என்கிற சூழல் வந்தபோது தான் உச்சநீதிமன்றத்தில் சகோதரர் சொன்ன அந்த வழக்கு வந்து ஒரு பெண் வழக்கறிஞர், மூத்த பெண் வழக்கறிஞர் வாதிட்டு இனிமேல் இந்தியா முழுமைக்குமே இந்த நீட் தேர்வு நடைமுறைக்கு வரும், இதை எவராலும் மாற்ற முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு அப்போ தான் வந்து ஒரு ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க கூட அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் அவங்க எடுக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து 2 தடவை ரிட்டர்ன் ஆயிருக்கின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியுது. அன்னைக்கு வந்து அதை வந்து ஆளுநர்கிட்டருந்து குடியரசுத் தலைவர் போச்சான்றதை வந்து யாருக்குமே தெரியலையே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மந்தமான நிலை இருந்தது. இன்னைக்கு வந்து இவ்வளோ வந்து போராடக்கூடிய இருக்கும்போது ஆளுநர் ஏன் வந்து அதுக்கு வந்து ஒரு பொறுப்பேற்றுக்க மாட்டுறாரு? அவருடைய வேலையை அனுப்ப வேண்டியதானே, 2வது தடவையும் அனுப்பியாச்சு. இல்லை, நம்ம ஆளுநருக்கு வரும். ஏறத்தாழ நான் ஒரு 50-52 ஆண்டுகளாக ஒரு 10க்கும் மேற்பட்ட தமிழக ஆளுநர்களை நான் பார்த்துருக்குறேன். அந்த ஆளுநர்கள் என்ன செய்வாங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அமைச்சரவை, அந்த அமைச்சரவையை அவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் சட்டப்பேரவை கூட்டத்தை அவர் தான் உரை நிகழ்த்தி தொடங்கி வைப்பார். அதை தொடர்ந்து அங்கே பேரவையில் சட்ட மசோதாக்கள் தாக்கல் பண்ணுவதற்கு அவர் தான் ஒப்புதல் அளிப்பார். ஆன் பிஹேவ் ஆஃப் கவர்னர் அப்படின் தான் மசோதாவே வரும். அந்த மசோதா ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட உடனே அதற்கு கையொப்பத்துக்கு போகும், கையொப்பம் போடுவார். ஒரு மேஜரான மத்திய மாநில அரசுகள் அது தொடர்பான மசோதாக்கள் வருகிற பொழுது ஜனாதிபதிக்கு அனுப்பி, உள்துறைக்கு அனுப்பி ஜனாதிபதி மூலமாக ஒப்புதல் பெற வேண்டிய நிலை இருக்கும். ஆனால் கவர்னரே ஒப்புதல் தர வேண்டிய ஒரு நிலை வந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர் ஒப்புதல் தந்தே ஆகணும். கடந்த காலங்களில் அப்படி தான் இருந்தது. அந்த கவர்னருடைய பணிகள் என்பதே இதுவாகத்தான் இருந்தது. இதில் சுணக்கம் வருகிறது என்கிற போது தான் கவர்னருக்கு எதிரான இந்த குரல் எழுகிறது. இங்கே தொடக்கத்தில் இப்போ 67 பேரங்கிற அண்ணா ஆட்சி அமைந்த போதே கூட இந்த ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் அவசியமே இல்லை. ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது ஒரு மேலாண்மை செய்வதற்கு டெல்லியிலிருந்து ஒரு ஏஜென்ட் தேவையாங்கிறது அப்போவே இருக்குது, 60களின் தொடக்கத்திலேயே இருந்தது. நீங்கள் 52 to 67 வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் மத்தியிலும் பல மாநிலங்கள் இருந்ததுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக, அதாவது ஆளும் கட்சி அங்கே வந்து டெல்லியில் ஒரு ஆள், இங்கே மாநிலத்தில் ஒரு ஆள் இருக்கும். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி பாஜக அல்லாத இடங்களில் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ சமீப காலமாகவே எல்லாத்தையும் வந்துட்டு அப்படி இருக்கும்போது ஆளுநருடைய பொறுப்புன்றதை வந்து அவர் மறந்து செயல்படுறாரா? நிச்சயமாக மாற்று கருத்துடைய ஒரு மாநில அரசு இருக்குமே என்றால் அந்த மாநில அரசை கலைப்பதற்கு கவர்னரை பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா தவிர ஒரு 40-48 முறை காங்கிரஸ் பீரியடில் அந்த ஆர்டிகல் 356 356 பயன்படுத்தி பண்ணாங்க. 127 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த 50-60 முறை தான் கலைச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1980 நினைக்கிறேன், அப்போ இந்திரா அப்போ வந்து ஸ்தாபன காங்கிரஸ் ஆண்ட அந்த மாநிலங்களில் ஒரு 8 மாநிலங்கள் அதோடு சேர்த்து இங்கே தமிழ்நாட்டில் தெரியும் எம்ஜிஆருடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி நடைபெறுகிறது. 77 இருந்தது, இது 82 தான் அந்த ஆட்சி வரணும். ஆனால் என்ன காரணம் சொன்னாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி தோற்றுச்சு, எனவே மக்களுடைய ஆதரவை இழந்துருச்சு அப்படின்னு ஒரு காரணத்தையும், கவர்னரை சந்தித்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எம்ஜிஆர் ஆட்சியில் நிறைய முறைகேடு நிர்வாக சீர்கேடு இருக்குதுன்னு ஒரு மனுவை கொடுத்து இந்த ஆட்சியுமே கலைச்சிட்டாங்க.
ஆனால் ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே தெரியும் எம்ஜிஆர் நான் என்ன தவறு செய்கிறேங்கிற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார். இந்த கவர்னரை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கிறதுங்கிறது 1976 ஜனவரி 31 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த கவர்னரை வந்து உலகளாவிய அளவில் திமுகவினர் மேடைகளில் புகழ்ந்தாங்க. கே ஷானாலே கலைஞர் கருணாநிதி ஷா அப்படிங்கிற மாதிரி தான் அவரே சொன்னார். ஒவ்வொரு விழாக்களையும் நீங்கள் அந்த ஜனவரி 28-29 டெல்லி போகிறார், 30ஆம் தேதி இங்கே ஒரு விழா, முதலமைச்சர் பங்கேற்கிற விழா. இல்லை நம்ம இன்னொரு ஒரு முதலமைச்சருக்கும் இப்படி ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ஆளுநர் வந்துட்டு ஒரு முதலமைச்சர் ரெண்டு தடவை போய் சொல்லியும் அனுப்ப மாட்டேங்கிறார் அப்படின்ற போது தானே இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிடிவாத போக்கு நிச்சயமாக களையப்பட வேண்டும். அதுக்காக தான் நீங்கள் பல மாநிலங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கவர்னருக்குள்ள அதிகாரத்தையாவது வரைமுறைப்படுத்துங்க. இப்போ ஒரு மசோதா போகுதுன்னா அது எவ்வளோ நாள் பரிசீலனை, நீங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் பரிசீலித்து அனுப்புவோம்னா ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும்ல, அது இல்லை. அதுதான் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கவர்னர்களுக்கான அதிகாரம் என்னங்கிறதையாவது நீங்கள் வரையறுத்து வைங்க, இல்லை கவர்னர் தேவையில்லைனாவது இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு கொண்டு வாங்குங்கிற மாதிரியான ஒரு குரல் இப்போ எழ ஆரம்பிச்சிருச்சு. தமிழகத்திலிருந்து கொஞ்சம் வேகமாக போகுது. இதை வந்து இப்போ நாடாளுமன்ற வரைக்கும் கொண்டு போய் அங்கே பெரிய அளவில் பிரச்சனைகளை வெளிநடப்பு வரைக்கும் போயிடுச்சு. நிச்சயமாக இதற்கு ஒரு மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் இதுக்கு ஒரு தீர்வு காணணுங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக விருப்பமாகும். உங்கள் முதல் கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் நம்ம துரைக்கிறோம் சார். இப்போ அவர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே நடக்கிறதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்து இந்துக்கு மக்களுக்கு தான் பெரிய கொடுமை நடக்குதுன்ற மாதிரி ஒரு டாப்பிக்கே மாற்றிட்டு போன மாதிரி. இன்னைக்கு வந்து நீட் தேர்வு விவகாரம் அப்படின்றத ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம தமிழகமாக நம்ம தலைப்புக்குள்ளே இருந்து விவாதிக்கிறோம். இல்லை தலைப்புக்குள்ளே இருந்து விவாதிக்கிறது தான் சரியானதாக இருக்கும். நம்ம வந்து இந்த கவர்னருக்கான அதிகாரத்தை பிரிட்டிஷார் கொண்டு வந்தாங்க. என்னென்னா இந்தியாவை அவர்கள் ஆளுகைக்கு கொண்டு வருகிற பொழுது ஒரு 3 ராஜதானி பிரிக்கிறாங்க, கொல்கத்தா, மும்பை, சென்னைன்னு. இந்த கொல்கத்தாவை தலைநகராக போட்டு அங்கே கவர்னர் ஜெனரல்னு ஒருத்தர் போட்டுட்டு இந்த சென்னை ராஜதானிக்கும் மும்பை ராஜதானிக்கும் கவர்னரை நியமிக்கிறார். அப்போ இரட்டை ஆட்சி முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கத்தை இவங்க கண்ட்ரோலில் தான், கவர்னர் கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. இப்போ அதே அதனுடைய நீட்சியாக தான் இப்போவும் கவர்னர் என்பவர் ஒரு மாநிலத்தினுடைய முதன்மை அதிகாரி மாதிரியே அவங்க அந்த போக்கில் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் குறிப்பிட்ட அந்த கடந்த கால கவர்னர்கள் வந்து நான் சொன்ன அந்த வேலைகள் மட்டும்தான் பண்ணாங்க. அதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா மாநில தேசிய தலைவர்களுடைய பிறந்தநாள் நினைவு நாளுக்கு போவாங்க, ஏதாவது தனியார் ஆஸ்பத்திரி கட்டட ஏதாவது திருவரங்கள் திறப்பு விழாவுக்கு போவாங்க. மற்றபடி அரசு ரீதியான விஷயங்கள் இல்லை. சில கவர்னர்கள் சரியானவை, அதாவது அரசு அரசியலில் ஈடுபட்டு வந்த பக்குவப்பட்ட கவர்னர்கள் பல பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய செயல்பாடு வேறு. இப்போ அரசு துறையில் இருந்து பணியாற்றி அல்லது ஒரு சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில் பணியாற்றி வருவர் என்பது அவருடைய அணுகுமுறை என்பது வேறு. அதனால தான் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்த கவர்னர் உடனே மாவட்டம் மாவட்டம் போய் ஆய்வு இதெல்லாம் நடத்துகிறாங்க. அதனால் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, திமுகவோட கடுமையாக எதிர்த்தது. ஆனால் அதிமுக எங்களுக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பாட்டுக்கு ஆய்வு பண்ணிட்டு போகிறான்னு விட்டுட்டாங்க. ஒரு கவர்னருக்கு ஆன அந்த அதிகாரம் என்பதை வரையறுக்க வேண்டுங்கிறது தான் இப்போ. இப்போ வெறும் தமிழகம் மட்டுமே குரல் கொடுக்கறதை விட இந்த பாஜக இல்லாத மாநிலங்களினுடைய அந்த ஆட்சியாளர்கள் அனைவருமே இப்போ கவர்னருடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்தோம். பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் கிரண்பேடினால நாராயணசாமி என்ன பாடுபட்டார்னு பார்த்தோம். இப்போ அந்த மாதிரியான போக்கு என்பது மத்திய அரசு விரும்புகிறவர்கள் அந்த ஆட்சி ஒரு மாநிலம் இந்த மத்திய ஆட்சி கட்சியினுடைய எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிற ஒரு மாநிலம் என்று வருகிற பொழுது ஒரு கடிவாளம் மாதிரி அந்த கவர்னரை பயன்படுத்துகிற ஒரு நிலை இருக்கிறது. இது வந்து நிச்சயமாக ஜனநாயக ரீதியில் ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையும். நீட்டை பொறுத்தளவில் இந்த நீட் தேர்வினால் தமிழக மக்கள் ஏழை எளிய கிராமப்பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த தமிழகமே எல்லா அரசியல் கட்சிகளும் பாஜக கூட இங்கே வந்து நீட்டு கொண்டு வந்தால் சரிதாங்கிற மாதிரி நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. நீட்டு விளக்கு கிடைத்தால் சரிதாங்கிற மாதிரி. அப்போ கடந்த ஆட்சியாளர்கள் வந்து நமக்கு இந்த விளக்கு கிடைக்கிற வரைக்கும் மாணவர்களுக்கு பயிற்சி மருத்துவரையாக கூட சொன்னார், மாணவர்களுக்கு போதிய பயிற்சி தருவதற்காக சிறப்பு முகாம்கள் பயிற்சிகளை வச்சுருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகமே இந்த முயற்சியை மேற்கொண்டு நீட்டு விளக்கை பெறுகிற வரையில் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து மாணவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்தியிருக்கணும். அவங்க எங்களுக்கு சூத்திரம் தெரியும், எங்களுக்கு ரகசியம் தெரியும், நாங்கள் வந்த உடனே செய்வோங்கிறதுனால மாணவர்கள் அஜாக்கிரதையாகி ஒரு 3-4 மாணவர்கள் தற்கொலை பண்ணக்கூடிய நிலை கூட வந்துடுச்சு. எனவே இதை அரசு ரீதியாக அணுகிற மாதிரி சட்ட ரீதியாகவும் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு வல்லுநர்களை கொண்டு போய் இதற்கு வந்து ஒரு முழுமையான தீர்வை பெற வேண்டும் என்பது தான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கவர்னரும் தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு,
இந்த மாநிலத்தின் மக்களினுடைய தேவைகள் எதையோ அதை நிறைவேற்றுவதற்கு அவரும் ஒத்துழைப்பு தரணுங்கிறது தான் தமிழ் மக்களினுடைய ஒரு கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக துரைக்கண்ணா அவர்கள் உங்களுடைய சுருக்கமான அரசரங்கத்தினுடைய தலைப்பு ஆளுநர் வெர்சஸ் திமுக வெல்லப்போவது யார்? நிச்சயமாக திமுக ஒருபோதும் வெல்ல முடியாது. ஏனென்றால் மத்திய அரசு இந்த மாநிலங்களை கட்டுப்படுத்துவதற்கு மிரட்டுவதற்கான கருவியாக ஆளுநரை பயன்படுத்துகிற வரையில் நிச்சயமாக ஆளுநர் வந்து அவருடைய அந்த பதவி அவர் வெல்ல முடியாது அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய அந்த பிடிமானத்தை அவர் நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவங்க நிச்சயமாக மத்திய அரசு என்ன எதிர்பார்க்கிறதோ அதன்படி தான் செயல்படுவாங்க. நான் குறிப்பிட்டது மாதிரி எல்லா மாநிலங்களுமே இதில் ஒரு இந்திய அரசமைப்பு சட்டத்திலே கூட ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து மாநில சுயாட்சி அடிப்படையில் பண்ணணும் எதிர்கட்சிகள் வந்து ஒன்றிணையம் இல்லையா ஒன்றிணைய வேண்டும் நிச்சயமாக அது ஒன்றிணைய இருக்கும் ஒன்றிணைய உங்களுக்கு எதிர்கட்சி